ஓர் ஆணுக்கு பதில் பருவம் என்பது பல மாற்றங்களை உள்ளடக்கியது. மிகவும் முக்கியமான மாற்றம் என்னவென்றால், அதுவரை குழந்தைமையாக இருந்த அவன் மனமும் மூளையும் உடலும் அதன்பின் ஆண்மைப்படுத்தப்படும். ஓர் ஆண் மகவு கருவில் வளரும்போது அதன் விந்துப்பைகள் வயிற்றுக்குள் சிறுநீரகத்துக்கு பக்கத்தில் இருக்கும். பிறக்கும்போது விந்துப்பைகள் வெளியில் வர வேண்டும் என்பதற்காக அதிகளவு டெஸ்டோஸ்டிரோன் அந்த உடலில் சுரக்கும். அடுத்தபடியாக ஆண் குழந்தை வயதுக்கு வரும்போது டெஸ்டோஸ்டிரோன் அதிகமாகச் சுரக்கும். ஓர் ஆணின் வாழ்நாளிலேயே அதிகமான டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தி அவன் வயதுக்கு வரும்போதுதான் நடக்கிறது. டெஸ்டோஸ்டிரோன் அதிகமாகச் சுரப்பதால்தான் பதின்பருவத்தில் ஆணின் உடல் ஆண்மைப்படுத்தப்படுகிறது. உயரம் கூடுவது, எலும்புகள் தடிமனாவது, தசைகள் வலிமை அடைவது, இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகமாவது என ஒவ்வொரு செல்லிலும் ஏராளமான மாற்றங்கள் டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தியினால் ஏற்படுகின்றன. இதே டெஸ்டோஸ்டிரோன் ஆணின் மூளையிலும் முக்கியமான 5 மாற்றங்களை உண்டாக்குகிறது. அவற்றில் ஒன்றுதான் எதிர்பாரின ஈர்ப்பை அதிகப்படுத்துவது. இதனால்தான் பதின்பருவத்தில் ஆண் குழந்தைக்கு காதலிக்கும் எண்ணம் அதிகமாகிறது. பதின்பருவத்தில் ஆண் குழந்தைகளுக்கு எதிர்பாலின ஈர்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கும். வேக்கை வெறி என்று கூட சொல்லலாம். அது இயல்பானதுதான். இந்த ஈர்ப்பெல்லாம் இயற்கையின் வலிமையான உந்துதல். அந்த உந்துதலை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து நாம் நம் குழந்தையிடம் பேசுவதே கிடையாது. அவனாக எதையாவது கற்றுக்கொண்டு சொதப்பி மாட்டிக்கொண்ட பிறகுதான் நாம் குழம்பி தவிப்போம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது வேறு. இந்த மாதிரியான மாற்றங்கள் உனக்குள் வரப்போகிறது. செக்சுவல் எண்ணங்கள் வரும். ஆணுறுப்பு எழுச்சி அதிகமாக இருக்கும். ஒரு சில நாள்களில் விந்து வெளியேறலாம். இதை பெரிதுபடுத்த வேண்டாம், இதற்காக பயப்படவும் வேண்டாம் என்று தோழமையுடன் சொல்ல வேண்டும். பதின்பருவ குழந்தைகள் காதல் கொள்வது இயல்பு. ஆனால் பெற்றோரால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆண் குழந்தைகளின் பதின்பருவ காதலை இயற்கையின் இயல்போடு பெற்றோர் புரிந்து கொண்டு அவர்களை தோழமையோடு நல்வழிப்படுத்த வேண்டும்.